அவர் நடித்தா நல்லதாக இருக்கும். இல்லை இப்போ கவினை வந்து நாங்கள் பிக் பாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், கவினாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நெல்சன் சன் ப்ரொடக்ஷன்னா குவாலிட்டியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ கவினை வந்துட்டு கதையில் ரொம்ப கொஞ்சம் சூஸ் பண்ணி நடிக்கணும், நெக்ஸ்ட் லெவல் போடணும், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ரெடி பக்கிற கவின் சார் பண்ணுற படம் தான் நெல்சன் சார், இது மோசன் போஸ்டர் பார்த்தோம், டைட்டில் நல்லாயிருக்கு, அண்ட் படமும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கேரக்டரும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ப்ரோமோ வெளியிட்டாங்க, ப்ரோமோ வந்து பார்க்குறது நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிச்சைக்காரன் வேடங்கிறது எல்லா வருஷத்தையும் போல் அதுவும் ஒரு வருஷம்தான், கேரக்டருக்கு ஏற்ற மாரி மாதிரியே அவரும் பண்ணுவார் நினைக்கிறேன், நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன். நெல்சன் சன் ப்ரொடக்ஷன்னா குவாலிட்டி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஜென்மார்டின் அது புதுமுகம் நினைக்கிறேன், அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மிஷின் நல்லா வர்றது வாய்ப்பு. தேங்க்யூ பாப்பு. நினைக்கிறீங்க? இல்லை இப்போ கவினை வந்து நாங்கள் பிக் பாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், கவினாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்துட்டு மிஸ்ஸஸும் பார்த்துட்ருக்காங்க. என்ன படம்? டாடா பார்த்தோம், அது நல்லா இருந்துச்சுங்க. நான் இப்போ வந்து இந்த பிச்சைக்கார படம் பண்ணுறாரு, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து நெல்சன் சார் பண்ணுறாரு. நெல்சன் படம்லாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வரவரக்கூடிய படம் தான். கவின் வராருன்னும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. மேலும் மேலும் நல்ல நிறைய படங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு, அவர் நல்லா வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்காங்க. நல்லா கவின் சார் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பிச்சைக்காரனாக பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ அதான் ஆர்வமாக இருக்குது, பார்க்கணும் அடுத்து இது எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்குங்க. இப்போ நெல்சன் சார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, அது உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது? நெல்சன் சார் ஏதாவது காமெடி ஜானரில் தான் எடுப்பார். இப்போ பிச்சைக்கார வேடத்தில் பார்க்கும்போது நம்ம சென்டிமெண்ட்டாக இருக்கும். அதை புதுசாக இருக்கு, எப்படி பண்ணியிருக்காருன்னு அதை படத்தில் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருப்பாருன்னு ஒரு இது, அது படம் வந்த பிறகு பார்க்க. ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா எப்படி? ஃபேமிலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மூவி ரிலீஸ் ஆகும் போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கவின் சார் நடிச்சது, அவர் நடித்தா நல்லா தான் இருக்கும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நல்லா இருக்குமா? ஃபேமிலியோட ஃபேமிலி மாதிரி இருக்குமா, பார்க்குற மாதிரி இருக்குமா? இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை சார், இப்போ நம்ம நெல்சன் சார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் வந்து நெல்சன் சார், அது உங்களை பார்க்க எப்படி இருக்கு? நெல்சன் தலை ஒரு காமெடி சேனலில் எடுப்பார். இல்லை அவர் பண்ணால் நல்லா தான், பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ சாங் வந்து நம்ம டாடா படம் எடுத்தார்ல, ஆமாம், ஜென் மார்டி, அவர் தான் இப்போ சாங் பண்ணுறாரு, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ கவின் வேறு வேறு சேனலில் நடிக்கிறாரு, அதனால் அவர் ட்ராப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ட்ராப் ஆகிறது சான்ஸ் இல்லை. அதுதான் நல்லா கட்டணும், நல்லா இருக்கும். அதான் மேலே வந்துட்டார் இல்லை, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ப்ளட்டி பேக்கர்னு மூவி ரிலீஸ் ஆக போகுது இல்லைண்ணா, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆ, கவின்து தானே, அது நல்லதாக இருக்கும். இப்போ அவர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா டாடாவும் ஸ்டாரும் வேறு வேறு இது ஜானர், இது வந்து வேறு ஜானராக இருக்குது, ஒரு பெக்கராக நடிக்கிறார், உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? கண்டிப்பாக இப்போ கவினை வந்துட்டு கதையில் ரொம்ப கொஞ்சம் சூஸ் பண்ணி நடிக்கணும், நெக்ஸ்ட் லெவல் போடணும், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக அவர் நல்ல கதை சூஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். நெல்சன் காம்போ வர நெல் சாரி நெல்சன் ப்ரொடியூசராக, ஸோ கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த ரெண்டு படம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அவர் கெரியருக்கு இதுவும் ஒரு கெரியர் க்ரோத்துக்கு இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் நடித்த படம்லாம் ஒரு ஜானரில் போயிடுச்சு, அதே மாதிரி இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஜானர் கண்டிப்பாக ஒரு மாதிரி ஜானர் போயிருக்கோம், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். ஏன்னா அவர் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுறாப்புல. ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் அவரை பற்றி கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்தது, அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல. ஸோ பேசிக்கலி அவர் நல்ல நல்ல டைப் நான் பார்க்கல, பட் அவர் பிக் பாஸில் தான் எனக்கு அவர் கேரக்டர் கொஞ்சம் அவருக்கு தெரிய வந்தது.
ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல கதை சூஸ் பண்ணுவார். இதுலேயும் வந்துட்டு அந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணுவோம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இப்போ வந்து சாங் வந்து டென் மார்ட்டின் பண்ணுறாரு, ஆமாம், எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா டாடாவில் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பையன் குழந்தை வந்து அந்த இதில் விட்டுட்டு போகிற மாதிரி திருப்பி வந்து கூப்பிட்டு போகிறேன். அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கேன், உண்மையாக அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த தாயாக சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு யூனிக்காக இதில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் கேரக்டருக்கு கொஞ்சம் நம்ம மைண்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது கும்ஸ் மாதிரி ஏதாவது மேஜிக் பண்ணவர் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா ஆமாம் கண்டிப்பாக விரும்புவாங்க. இப்போ கவினுக்கே வந்து இப்போ அந்த டாடா படம் அந்த படம்னு சொல்லி அவர் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஃபேன் பேஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அவர் பண்ணுற படத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும், அது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.